ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் பீச். இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 7 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லியலை, கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி இந்தளவு வதங்கினதும் இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கிரேவியும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு. முட்டையில் மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கோம். அவ்வளோதான், கடைசியாக நாம் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.